அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பாக்குறோம் கிளாஸ்ல அப்படின்னா ஸ்டாலி ஷீட் தான் பாக்குறோம். ஸ்டாலி ஷீட்ல வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல கண்டினியூஸ் வந்து அதனுடைய ஏற்கனவே சிம்பிள் கியூப் பார்த்தோம், பாடி சென்டர் கியூப் பார்த்தோம், இப்ப பே சென்டர் கியூப்ல எப்படி வந்து அதன் அரேஞ்ச்மெண்ட் ஆட்டோம் இருக்கும், அதை யூனிட் செல் என்ன, கோஆர்டினேஷன் நம்பர் என்ன, அதனுடைய சைஸ் ஆஃப் த ரிலேட்டிவ் எட்ஜ் என்ன, அதை டென்சிட்டி பிளஸ் வாலியூம் ஆக்குப்பைடு அது எம்டி, இதை மட்டும் பார்க்குறோம். ஏன்னா இது சுருக்கமாக எடுத்திருக்கோம், இதை மட்டும் நம்ம ஓரளவுக்கு கீ பாயிண்ட் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன், அதை மட்டும் பார்த்தா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாமா வீடியோக்குள்ளே? அரேஞ்ச் ஆஃப் த பாயிண்ட், அதாவது பேஸ் சென்டர் கீப்பினுடைய அரேஞ்சில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பாயிண்ட் அரேஞ்ச் த பாயிண்ட் வந்து கார்னர் பிளஸ் பேஸ் சென்டர். நம்ம பாடி சென்டரில் கார்னர் பிளஸ் அது சென்டர் ஆஃப் த பாயிண்ட், அந்த பாயிண்ட்ல பாடி சென்டரில் என்ன இருக்கும் ஒரு ஆட்டம் இருக்குன்னு பார்த்தோம். இதில் கார்னரும் பிளஸ் பேஸ் சென்டர் ஒவ்வொரு பேஸ்லையும் இருக்கும், மொத்தம் அப்போ சிக்ஸ் பேஸ் கிடைக்கும் நமக்கு, புரியுதுங்களா? அந்த டயக்ராமில் ஏற்கனவே நம்ம பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும், சிக்ஸ் பேஸ் கிடைக்கும். அப்போ கார்னர் பிளஸ் பேஸ் சென்டர் தான் என்ன, அது அரேஞ்ச்மெண்ட் பாயிண்ட் இருக்கும். அரேஞ்ச்மெண்ட் ஆட்டம்னு கேட்டாங்கன்னா சென்டர் ஆஃப் த, அதாவது பேஸ் சென்டர் பிளஸ் பேஸ் டயகனர் கியூப் தான் அதனுடைய அரேஞ்ச்மெண்ட் ஆட்டம், ஓகேவா? அப்போ அடுத்த க்வெஸ்சன் எப்படி கேட்கலாம்னு பார்க்கலாம். நம்ம இதில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, பேஸ் சென்டர்னுடைய கியூப் சிஸ்டத்தில் அதனுடைய யூனிட் செல் என்னான்னு கேட்கலாம். அப்போ யூனிட் செல்னு கேட்டாங்க நமக்கு, அது எப்படி இருந்தால் பார்க்கலாம். யூனிட் செல்னு கேட்டால் நம்ம கண்ணை முடிக்கிட்டு ஃபோர்னு போட்டுடணும், அதாவது பேஸ் சென்டர் அல்லது கியூபிக் க்ளோஸ் பேக்கு, புரியுதா? ஃப்ராக்ஷன். அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்குமே என்னது, அல்லது இது ரெண்டு எப்படி கேட்கலாம். அப்படி யூனிட் செல்லு ஃபோர் தான். இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கலாமா? நம்ம இங்கே பாருங்கள், ஸ்ட்ரக்சரை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்கே பாரு, எயிட்டு கார்னு எயிட் ஆட்டம், ஒன் டூ த்ரீ ஃபோரு ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட், எயிட்டு கார்னு எயிட் ஆட்டம் இருக்கா? பேஸ் எப்படி பாருங்கள், இது இங்கே ஒரு பேஸ், மேலே கீழே, அப்போ கீழே ஒன்று மேலே ஒன்று, இங்கே கீழே இந்த சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடில் ஒன்று, அப்புறம் அதுக்கு உள்ளால் ஒன்று தெரியுதா? அப்படியே அவர் கரெக்டாக இமேஜினேஷன் பாருங்கள், உள்ளால் ஒன்று இங்கே ஒன்று, அப்புறம் மொத்தம் எத்தனை பேஸ் இருக்குது நமக்கு, சிக்ஸ் பேஸ் இருக்குது. அப்போ அதனுடைய நம்ம இன்ட்ராக்ஷன் நடக்கும், அதனுடைய நெய்பரிங் ஆட்டம் இன்ட்ராக்ஷன் இருக்கும். அப்போ கார்னர் ஆட்டம் ஈக்குவல் டு எயிட் இன்ட்டு ஒன் பை ஒரு யூனிட்டினுடைய நெய்பரிங் ஆட்டம் இன்ட்ராக்ஷன் ஆகிடுது எயிட்டு. இப்போ அடிச்சோம்னா என்னது கிடைக்கும், ஒரு ஆட்டம் கிடைக்கும். பேஸ் சென்டர்லாம் கிடைக்கும், இங்கே பாருங்க சிக்ஸ் பேஸ் இருக்குது, இந்த சிக்ஸ் பேஸ்லேயும் ஒரு யூனிட்ல எத்தனை இன்ட்ராக்ஷன் ஆயிருக்கு நமக்கு, ஒரு ஒரு, அதாவது இது இந்த ஒரு ஆட்டம் இந்த ஒரு ஆட்டம் ரெண்டு ஆட்டம் இருக்கா, இந்த ஆட்டம் இந்த ஆட்டம் இன்ட்ராக்ஷன் ஆயிருக்கு, அந்த ஆட்டம் இந்த ஆட்டம் இன்ட்ராக்ஷன், அது நெய்பரிங் ஆட்டம் இன்ட்ராக்ஷன் ஆயிருக்கு. அப்போ ஒன் பை டூ, அப்போ சிக்ஸ் பேஸ் யூனிட் ஒன் பை டூ, அப்போ அடிச்சுமே என்ன கிடைக்கும் அப்படின்னா த்ரீ ஆட்டம் கிடைக்கும், புரியுதுங்களா? அப்போ த்ரீ ஆட்டம் கிடைக்கும், டோட்டலாக பண்ணனா கிடைக்கும் நமக்கு, அது கார்னர் ஆட்டம் பிளஸ் பேஸ் சென்டர் ஆட்டம் தான் டோட்டலினுடைய பேஸ் சென்டர் கியூப்பிங்னுடைய சிஸ்டம். அப்போ கார்னர் ஆட்டத்தில் ஒன்று கிடைச்சிருச்சு நமக்கு பேஸ் சென்டரில், இத்தனை த்ரீ, அப்போ த்ரீ பிளஸ் ஒன்று தான் என்னது ஃபோரு, அந்த ஃபோரு தான் நம்பர் ஆஃப் த ஆட்டம் பேர் யூனிட் செல்லுன்னு கேட்டாங்கன்னா, பேஸ் சென்டர் அல்லது கியூபிக் பிளஸ் பேக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோட யூனிட் செல்லு ஃபோரு, புரிஞ்சுங்களா? அதே சிம்பிள் கியூப்பினுடைய யூனிட் செல்லு ஒன்று, பாடி சென்டர் கியூப்பினுடைய யூனிட் செல்லு பார்த்தீங்கன்னா நமக்கு டூ, அதெல்லாம் பார்த்துட்டோம் ஏற்கனவே நம்ம. அதே சமயம் பேஸ் சென்டர் கோஆர்டினேஷனுடைய கியூபிக் க்ளோஸ் பேக்னுடைய அதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா டுவெல், அதுவே நமக்கு வந்து பாடி சென்டர் கோஆர்டினேஷன் நம்பர் எயிட்டு, சிம்பிள் கோஆர்டினேஷன் நம்பர்னுடைய கோஆர்டினேஷன் நம்பர் வந்துன்னா சிக்ஸு, ஓகேவா? அடுத்தது பார்க்கலாம், சைஸ் ஆஃப் த ஆட்டம் ரிலேட்டிவ் த எட்ஜ் ஆஃப் த லென்த், இது வந்து ப்ராப்ளத்துக்கு யூஸ் ஆகும். நமக்கு ஃபோர் ஆர் ஈக்குவல் டு ரூட் டூ ஏ, அங்கே பாடி சென்டரில் என்ன பார்த்தோம் அப்படின்னு, சிம்பிள் கியூப்ல என்ன பார்த்தோம்னா டூ ஆர் ஈக்குவல் டு ஏன்னு பார்த்தோம், பாடி சென்டரில் ஃபோர் ஆர் ஈக்குவல் டு ரூட் த்ரீ ஏன்னு பார்த்தோம். ஏன்னா நமக்கு ஒரு சிம்பிளாக ஞாபகம் வச்சதுக்காக நம்ம பாடியில் அதை ஏற்கனவே அதை பார்த்தது தான், இப்போ ரெண்டு கால் இருக்கும் ரெண்டு கைன்னு சொன்ன மாதிரி ஃபோர் ஆர், இது சிம்பிள் பேஸ் சென்டர் கியூப்புக்கும் ஃபோர் ஆர் ஈக்குவல் டு அங்கே ரூட் டூ ஏன்னு போட்டோம், பாடி சென்டரில் ரூட் த்ரீ ஏன்னு போட்டோம், இவ்வளோ தான் வித்தியாசம் இதில், ஓகேங்களா? இதை நம்ம மெமரி பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்து டென்சிட்டி ஆஃப் த எலமெண்ட் வந்து ரோ ஈக்குவல் டு ஃபோர், இந்த ஃபோர் எப்படி வந்ததுன்னா என்னு, என்னுன்றது நம்பர் ஆஃப் த யூனிட் செல்லு, அதாவது நமக்கு பேஸ் சென்டருடைய யூனிட் செல்லு ஃபோரு, அப்போ ஃபோர் இன்ட்டு எம் பை என்ஏ டிவைடட் பை ஏ த்ரீ, ஏ த்ரீ வால்யூமு. அடுத்தது இது முக்கியமானது, அடுத்தது பார்க்குது, அதாவது பேஸ் சென்டர் கியூப்பில் அவாய்டு வால்யூம் அல்லது ஆக்குபைடு வால்யூம் எவ்வளோன்னு கேட்பாங்க. நம்ம ஃப்ராக்ஷன் ஆஃப் த வால்யூம் ஆக்குபைடு அப்படின்னு பார்க்கலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டு டூ பை சிக்ஸ், இது மெமரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, ரூட் டூ பை சிக்ஸ், இதை அடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் கிடைக்கும். எது பேஸ் சென்டர் கியூப்பினுடைய ஃப்ராக்ஷன் வால்யூம் ஆக்குபைடுன்னு கேட்டாங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோரு செவன் ஃபோரு, அது நம்ம ஃப்ராக்ஷனில், அது பர்சன்டேஜில் கேட்கும் போது நூறால் மல்டிப்ளை பண்ணால் நம்ம இந்த வேல்யூவை ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபோரை நமக்கு செவன் ஃபோர் கிடைக்கும். அப்போ பேஸ் சென்டர் கியூப்பினுடைய ஃப்ராக்ஷன் வால்யூம் ஆக்குபைன்னு கேட்டாங்கன்னா செவன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ், அது இவே அதனுடைய இதில் இப்போ அது முடிச்சுட்டோம். அது அடுத்தது அவாய்ட் வால்யூம் பார்க்கலாமா? அவாய்ட் வால்யூம் பார்க்கும்போது நம்ம என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு அவாய்ட் த வால்யூமு
ஒரு பர்சன்டேஜ்ல 0.74 மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா 0.25 கிடைக்கும். அப்ப அது நம்ம வந்து ஆக்குபைடு எவ்வளவு கிடைச்சது நமக்கு 0.74 கிடைச்சிருக்கு. அப்ப அந்த 0.74 தான் நம்ம அந்த ஒரு யூனிட்ல வந்து ஆக்குபைடு ஆயிடுச்சுனா அப்ப என்ன மீதி என்ன கிடைக்கும் 0.25 தான் நமக்கு எம்டியா இருக்குது. அப்ப அவைட் வேல்யூ வந்து 0.25 பிராக்ஷனல் கேட்டா பர்சன்டேஜ்ல கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா அதை மல்டிப்ளை பண்ணணும் 100 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் கரெக்டா 25.95% கிடைக்கும். ஓகேங்களா 25.95% அப்ப ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா அதாவது பேசன்ட் கியூபினுடைய பிராக்ஷன் வால்யூம் ஆக்குபைடு எவ்வளவு இருக்குன்னா 0.74% ஞாபகம் வச்சுக்கணும். பர்சன்டேஜ்ல கேட்டா 74 வச்சுக்கணும். அதை நம்ம வந்து அதை 74ல இருந்து நம்ம 100ல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அது 74 வந்துருச்சு அதை வந்து ஆக்குபைடு கேட்டாங்கன்னா இது அதுவே வந்து எம்டியா இருக்குதுன்னு கேட்டா இந்த பர்சன்டேஜ். ஓகேவா பிராக்ஷன் வால்யூம் ஆக்குபைடு வந்து 0.25 அவாய்டு வால்யூம் வந்து 0.25 எம்டியா இருக்கிறது. பர்சன்டேஜ்ல கேட்டாங்கன்னா நமக்கு 25.95%. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.